Hello everyone, welcome to Nimbus Learn. Now, our married woman, homemaker, mother, and a competitive exams ka appear aagranundrathu enoda dream. Idella neenga na in the video ungalkaga dhaan. எனக்கு ஆல்ரெடி லைஃப்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, சேலஞ்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. இதுல இருந்து ஒரு எஸ்கேப்காக ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அதுக்காக நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இட்ஸ் அ வெரி பேட் ஐடியா, அதை பண்ணாதீங்க. ஏன்னா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயத்துல நீங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடும். கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட முடியும், படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட காலிங் இந்த எக்ஸாம்ஸ் தான் அப்படின்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போது உங்களோட லைஃப் 60-70% நீங்க நினைச்ச மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட 20-30% கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல இருந்து நீங்க டைம் எடுத்து ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இது எப்படி பண்றதுன்றதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். மேஜர்லி ரெண்டு இஷ்யூஸ் தான் கம்ப்ளைண்டா வரும். ஒன்னு வந்து டைம் இல்ல, ரெண்டாவது ரிசோர்சஸ் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்றது வந்து நீங்க உங்களோட டைமை கிரியேட் தான் பண்ணணும். நான் என்னோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் உங்களுக்கு சொல்றேன். நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு 5:00 இருந்து என்னோட டே டு டே லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த 5 AM ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கான படிக்கிறதுக்கான டைம் எனக்கு எடுக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நான் சர்வ் பண்றதுனால நானும் ரொம்ப எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் எனக்கு ஒரு பிட்டர்னஸ், ரொம்ப அதிகமா கசப்பு தன்மை மத்தவங்க மேல ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு. சோ நான் என்ன டிசைட் பண்ணனா என்னோட டைம் நான் தான் கிரியேட் பண்ணணும். சோ 5 AM க்கு நான் டே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 1 hour முன்னாடி இருந்து 4 AM to 5 AM என்னோட ஸ்டடி டைமா நான் வச்சுக்கிட்டேன். சோ எவ்ரி டே 4 to 5 AM யாருக்கும் நான் படிக்கிறது கூட தெரியவே தெரியாது. 1 hour நான் டெடிக்கேட்டடா கன்சிஸ்டன்டா நான் படிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் எனக்கான டைம் நான் எடுத்துட்டதுக்கு அப்புறமா ரெண்டு நல்ல விஷயம் இருந்துச்சு. ஒன்னு என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு. நான் கிவர் மட்டும் கிடையாது. எப்போ எனக்கு தேவையான விஷயத்த எல்லாருக்கும் பண்ணதுக்கு முன்னாடி நான் செஞ்சிடணும், எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கண்டென்ட்மெண்ட் இருந்தது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சு. அண்ட் நான் மற்ற வேலையை பண்ணும்போது எஃபிஷியண்டா ப்ரொடக்டிவா பண்ணேன். ஸோ என்னோட டைம் சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹோல் டேல கொஞ்சம் டைம் எடுத்து என்னால படிக்க முடிஞ்சது. அண்ட் என்னோட பிட்டர்னஸ், மற்றவங்களுக்காக நான் கிவராகவே இருக்கிற தாட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நெகட்டிவ் ஃபீலிங் கம்மி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 1 hour அண்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா டைம் எடுக்க முடியுமோ 1/2 hour or 1 hour ஓவரால் மேக்ஸிமம் 2 hours நீங்க எவ்ரி டே கன்சிஸ்டண்டா எடுத்தீங்கனாலே நீங்க எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான 100% பாசிபிலிட்டி இருக்கு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, ரிசோர்சஸ். நான் வந்து மற்றவங்கள மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, நான் வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது, எனக்கு ரிசோர்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறது உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா மட்டுமே போதும். இன்றைக்கி நிறைய ஓப்பன் ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ ஸ்டடி சர்க்கிள்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு சின்ன புள்ளியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இவென்ச்சுவலி அந்த புள்ளி எக்ஸ்பேண்ட் ஆகி நீங்களே உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் பீப்புள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கேயா வெளியில் சாப்பிட போகலாம், அங்கே யாரோ ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் மீட் பண்ணலாம், அவங்க ஏதோ ஒரு ஸ்டடி சர்க்கிள் உங்களுக்கு இன்ட்ரூஸ் பண்ணி விடலாம். ஸோ இட்ஸ் லைக் பீலிங் அண்ட் ஆனியன், ஒரு லேயர் நீங்கள் உரிச்சா மட்டும்தான் அடுத்த லைஃப்பில் உங்களுக்கு என்னன்னு அன்ஃபோல்ட் ஆகும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட உங்ககிட்ட இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களோட ரிசோர்சஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். மேரிட் விமன் சிவில் சர்வீசஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மைண்ட் செட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அது வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மைண்ட் செட் ஒருவே நம்ம படிப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். நான் சிவில் சர்வீஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட 1-year-old குழந்தைய வீட்டில் விட்டு நான் போய் படிப்பேன். ஸோ எனக்கு எப்பவுமே என்னோட தாட்ல வந்து குழந்தை என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் பார்க்கும்போது இவங்களாம் ஒரு பெட்டர் பொசிஷன்லேருந்து படிக்கிறாங்க, நான் வந்து ஒரு கஷ்டமான பொசிஷன் வந்து படிச்சுட்டு இருக்கேன் என்ற தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். இது என்ன வந்து எனர்ஜெட்டிக்லி என்ன ட்ரெயின் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது என்னோட ஒரு ஃபெலோ என்னோட கூட படிச்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஒரு மேல் ஸ்டூடெண்ட், அவர் வந்து 24-25 இயர்ஸ் இருக்கிறவர். அவர்கிட்ட நான் கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும் போது நான் கேஷுவலாக சொன்னேன், உங்களுக்கு என்ன நீங்கள் ஜாலியாக படிக்கிறீங்க, எனக்கு தான் வீட்டில் குழந்தை இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் விட்டுட்டு வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கேஷுவலாக பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன ஒரு ரிப்ளை எனக்கு ஒரு பல்பான் மூமெண்ட்டாக இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஆல்ரெடி மேரிட், உங்களுக்கு குழந்தை இருக்கு, நீங்க செட்டில்டா இருக்கீங்க, இன்கேஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா கூட நீங்க திரும்பி போகும்போது உங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கு, நீங்க எதுவுமே லூஸ் பண்ணல. பட் ஆனா நான் காலேஜ் முடிச்சு இம்மீடியட்டா படிக்க வந்துட்டேன், ஆல்ரெடி எனக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு 1 or 2 இயர்ஸ் நான் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணி இன்கேஸ் நான் கிளியர் பண்ணாம போறேன்னா வேற ஏதாவது ஒரு ஜாப்க்கு நான் அப்பியர் ஆகணும்னு போனா கூட என்னோட ரெசியூமே கூட சாஃப்ட்வேர் அக்செப்ட் பண்ணாது, இவ்வளவு லாங் கேப். ஸோ அவர் வந்து அவரோட ஃபியூச்சரோட வேலை அவரோட வாழ்வாதாரத்தை பணையை வச்சு அவர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ கம்பேர் பண்ணும்போது பெட்டர் நான் தான் அதை நிறைய பண்ணல. நீங்க மேரிட் விமனா இருக்கீங்க, ஹோம் மேக்கரா இருக்கீங்கன்னா உங்களோட செல்ஃப் டாக் என்ன,
நெகட்டிவா இருந்தா உங்க மொத்த ஸ்டோரிஸையும் பாசிட்டிவா உடனே சேஞ்ச் பண்ணுங்க. எவ்ரி ஸ்டோரி இன்கேஸ் மொபைல் போன் மட்டும் தான் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? நான் சமைக்கும் போது கூட படிக்கலாம், நான் இன்ஸ்டியூட்ல போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நெகட்டிவான செல்ஃப் டாக்கையும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. லேர்ன் த ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன். விமென்க்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லாத்தையும் நானே பண்றேன் அப்படின்னு பண்றது. ஸோ ஜாக் கேன்ஃபில் அப்படின்னு ஒரு பாப்புலர் ஆத்தர் இருக்காரு, அவருடைய சக்சஸ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல ஒரு செப்பரேட் சாப்டர் இருக்கு, ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க். உங்களுக்கு தேவையானதை நீங்க போய் கேளுங்க, நீங்க எதுவுமே இழக்க போறது இல்லை. ஒன்னு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காம போகலாம், பட் நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களோட டைம் எடுக்கணும், படிக்கிறதுக்கு டைம் எடுக்கணும் அப்படின்னா யார்கிட்டலாம் ஹெல்ப் கேட்க முடியுமோ கேளுங்க. கிட்ஸ் குழந்தைங்களை கூட அவங்க சாப்பிடறதுக்கான ட்ரெயின் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா உங்க டைம் கண்டிப்பா அவங்க எடுக்க முடியும். டோன்ட் கெட் இன் டு த ட்ராப் ஆஃப் பெர்ஃபெக்ஷனிசம். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், என்னோட வீடு இவ்வளோ நல்லா இருக்கும், என்னோட ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை படிக்கிற டைம் எல்லாத்தையும் கொண்டு போய் இதெல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் படிச்சு கிளியர் பண்ணி ஒரு சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கு உங்க வீடு ஏன் கிளீனா இல்லை, ஏன் உங்க லாண்ட்ரி மடிக்காம இருந்தது, நீங்க ஏன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலன்னு யாரும் ஞாபகம் கூட வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பெர்ஃபெக்டா இருக்கிறேன் ட்ராப்புக்குள்ள தயவு செஞ்சு விழுந்துறாங்க. நம்ம ஒரு பெரிய ட்ரீமை சேஸ் பண்ணும்போது நம்ம சுத்தி இருக்கிற நிறைய ட்ரீம் ஸ்டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட கனவுகள்லாம் அவங்க கிட்ட தொலைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு மதரா இருக்கீங்க அப்படின்னா ஓகே, நீ இது பண்ணதுனால இந்த டைம் எடுத்ததுனால உங்க கிட்ஸ் இக்னோர் பண்ணிட்டேன், அவங்க நெக்லெக்ட் ஆயிட்டாங்க, அதனால படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் கொண்டு வருவாங்க நீங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்காக. ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. சொசைட்டியில எவிடன்சஸ் தேடுங்க. ஆல்ரெடி ஒர்க்கிங் மதர், நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், இல்ல பார்ட் டைம் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விமன் இருக்காங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் குழந்தைங்களோட நல்லா இருக்கு, அவங்களோட குழந்தைங்க பேரண்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சர்ச் பண்ணி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஃபேமிலியில இன்ஸ்டாகிராம்ல அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, கலெக்ட் எவிடன்சஸ். அவங்களால பண்ண முடியும்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். இது ஒரு பெரிய மித், இதை நான் உடைக்க போறேன். நம்ம லைஃப்ல எப்பவுமே பேலன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஹார்மனி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்னோட மென்டர் எனக்கு சொன்னது. பிகாஸ் நம்ம லைஃப்ல நிறைய ஏரியா இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒர்க் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, நம்மளோட ட்ரீம்ஸும் இல்லை ஒன்னா இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்காகவும் ஈக்குவலா ஒர்க் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று நெக்லெக்ட் ஆகும். குழந்தைங்க நெக்லெக்ட் ஆகுறாங்க அப்படின்னீங்கன்னா உங்க எப்போ நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ, எப்போ அந்த த்ரெஷோல்டு வருதோ அப்போ மற்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் வந்து டிமிடா இருக்காரு, boiling point reach ஆகுதுன்னா மத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்போ என்ன பண்ணணும்ன்றது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல தான் நம்ம போக முடியுமே தவிர்த்து எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது என்தூசியாஸ்டிக்காக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், பட் போக போக சிலபஸ் பார்க்கும் போது நிறைய படிக்கிறதுக்கு இருக்கிற போது இது எப்படி நம்ம படிக்க போகிறோம், நமக்கு முன்னாடி ஒரு எலஃபண்ட் இருக்குது அது எப்படி மொத்தமாக சாப்பிட போகிறோன்ற எண்ணம் நமக்கு வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, வெறும் இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், யாருக்காக இருந்தாலும் அது ஒரு எலஃபண்ட் தான். ஸோ யாராலையும் அந்த எலஃபண்ட்டை முழுசாக முழுங்க முடியாது, யூ ஹாவ் டு சங்க் இட் டவுன். அதை பார்ட் பார்ட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களால் அசிமிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்னிங் 1 hour, அதுக்கப்புறம் 1 or 2 hours நீங்கள் எடுத்து எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராக் பண்ணுவீங்க. அண்ட் யூ ஆர் ஈக்குவலாக உங்களுக்கு டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் மற்றவங்கள மாதிரியே இருக்குன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, அப்போ கண்டிப்பாக உங்களால் அந்த யானையை கொஞ்சமாக சாப்பிட முடியும். ரோஜர் பானிஸ்டர்னு ஒரு பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் 1954 ஃபர்ஸ்ட் டைம் 1 mile டிஸ்டன்ஸ் 4 minutes ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு. ஸோ அது வரைக்கும் பண்ணாதது அதுக்கு அவருக்கு உடனேவே பல பேர் 100 கணக்கில் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஓவர் 1600 மேலே அந்த ரெக்கார்டை ஆல்ரெடி பிரேக் பண்ணியாச்சு. இதுல என்ன தெரியுதுன்னா நீங்க கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறது, நீங்க பண்ணவே முடியாது நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியே அந்த சேலஞ்சஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சர்வீஸ் வாங்கி போய் சர்வீஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ் உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுங்க. அவங்களால பண்ண முடியும்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அது மாதிரி இல்லைன்னா கூட நீங்க புதுசா ஒரு சேலஞ்சுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேரோ 100 பேரோ அதை பண்ணலாம். அதுக்காக உங்களோட ட்ரீம் சேஸ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் டெஃபினெட்லி வொர்த் இட். கோ அண்ட் டூ இட்.